தங்கந்தர தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்கக்குரல் எங்கும் மேல ஒன்றே உலகம் என்றே சொல்லி வாழ்ந்த இளம் நம்ம பேசுற ஒரு மொழி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரு உணர்வு. இந்த உணர்வுக்காக உழைக்கிறவங்க மேல நமக்கு இனம் புரியாத ஒரு அன்பும் பிடிப்பும் இருக்கும். அப்படி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைச்சவர் தான் கலைஞர் மு. கருணாநிதி. முத்துவேல் கருணாநிதி ஒவ்வொரு தமிழருடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவன். திருவாரூரில் உதித்த திராவிட சூரியன் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் களத்துல இறங்கினப்போ அவருக்கு வயது வெறும் 14 தான். இந்தி திணிப்புக்கு எதிராக கிளம்பின அந்த உரிமை வழக்கம் அடுத்த 3/4 நூற்றாண்டுக்கு இந்தியாவுக்கு எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த வழக்கம் தான் சமூக ஏற்றத்தாழ்வுகள்ல சிக்கி மூச்சு குட்டிக்கிட்டு இருந்த மலரின் மூச்சு காத்தா மாறுச்சு. திராவிட இயக்கம் மீதான ஈர்ப்பால பெரியாரிடம் சேர்ந்து அப்படியே அண்ணாவோட இணைஞ்சு தேர்தல் அரசியலுக்குள்ள அடியெடுத்து வச்சார். அண்ணா மறைவுக்கு பின்னாடி தமிழையும் தமிழ் சமூகத்தையும் கட்டி காக்குற பெரிய பொறுப்பை தனது தோள்ல ஏத்துக்கிட்டார். 5 முறை முதல்வர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர், இந்த தேர்தல்களில் எல்லாம் வெற்றி என தமிழ்நாட்டு அரசியலில் நிரந்தர தலைப்புச் செய்தியாய் வாழ்ந்தவர். 1/2 நூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். குடிசைகள் இல்லா தமிழகம் அமைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இந்தியாவிலேயே முதல் முறையாக 1970 குடிசை மாற்று வாரியம் அமைத்த மக்கள் நாயகன் தலைவர் கலைஞர். தொழிலாளர் நல வாரியங்கள் மூலம் அடித்தட்டு மக்களின் சமூக பாதுகாப்புக்கு வித்திட்டவர் கலைஞர். மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியேற்றும் உரிமையை வாங்கி தந்தவர். இந்தியாவையே நெருக்கடி நிலை உருக்கிய போதும் அதை துணிவுடன் எதிர்கொண்ட ஜனநாயக உரிமைக்கான போராளி. தனது ஆட்சி காலத்தில் எண்ணிலடங்காத முற்போக்கு சட்டங்களையும் முன்னோடி திட்டங்களையும் நிறைவேற்றி அரசு நிர்வாக வரலாற்றில் தான் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி என நிரூபித்தவர் கலைஞர். இடஒதுக்கீடு, பொது போக்குவரத்து நாட்குடைமை, ஏழைகளுக்கு இலவச நிலம், குடியிருப்பு மறைப்பட்டா, பெண்கள் முன்னேற்றம், கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்பு, விவசாயிகளின் நலனுக்கான மகத்தான திட்டங்களுக்கு கலைஞரின் சாதனைகளை பட்டியல் போட்டா அதுக்கு முடிவே இருக்காது. நவீன தமிழகத்தின் சிற்பி நம்ம கலைஞர். சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைச்சு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சவர். வான்புகழ் வள்ளுவனுக்கு தமிழகத்தின் வட எல்லையான சென்னையில் கோட்டமும் தென்முனையான கன்னியாகுமரியில் வானுயர சிலையும் வச்சு கொண்டாடியவர் தலைவர் கலைஞர். அன்னை தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்த மொழி காவலர். திரைப்படம், நாடகம், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், வரலாற்று புதினம்னு அவரோட கலை பங்களிப்பு நம்மை எல்லாம் பிரமிக்க வைக்கும். தன் வரலாற்றை நெஞ்சுக்கு நீதியாக மக்களுக்கு தந்தவர். புரலோவியம், துர்காப்பிய பூங்கா என எழுதி தமிழர் வரலாற்றையும் அவரது பெருமையையும் உலகம் அறிய செய்த படைப்புலகின் குடிசூடா மன்னராக வலம் வந்தவர். ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் தானே ஒரு ஒப்பற்ற வரலாறாக மாறியவர் கலைஞர். வரலாறு மட்டுமல்ல, அவர் நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லா காலத்திற்குமான நிரந்தர தேவை. இன்னைக்கு கலைஞர் என்ற மனிதர் நம்ம கூட இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு தலைவரா அவரோட கொள்கைகள் தமிழ்நாட்டை என்றென்றைக்கும் வழிநடத்திக் கொண்டே இருக்கும்.